நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்தியொன்று. திருகோணமலை மறைவவ பிரதேசத்தில் விவசாய கிராமத்திற்குள் காட்டு யானைகள் புகுந்து பலத்த சேதங்களை விளைவித்துள்ளன. திருகோணமலை மறைவவ பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முதலாம் வாய்க்கால் விவசாய கிராமத்திற்குள் நேற்று இரவு 3 காட்டு யானைகள் உள்நுழைந்து அங்கு விவசாயிகளின் வாழ்வாதாரங்களுக்கு பலத்த சேதங்களை விளைவித்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக விவசாயிகள் மேலும் கூறும்போது, நாங்கள் எல்லோரும் தூக்கத்தில் இருந்தபோது 3 காட்டுயானைகள் உட்புகுந்து சில வீடுகளை உடைத்துவிட்டு பொருட்களையும் தளபாடங்களையும் துவசம் செய்துவிட்டு வேளாண்மை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த விதை நெல் மூடைகளையும் தின்று நாசப்படுத்திவிட்டது என்று தெரிவித்தனர். இந்த அறுத்துட்டு இந்த வயர் எல்லாம் இதெல்லாம் அறுத்து விட்டுட்டு மோட்டார் வயர் எல்லாம் அறுத்து கிடக்குது எல்லாம். இவ்வாறான காட்டு யானைகளின் தொல்லை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும், யானைகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் காரணமாக எங்களது வாழ்வாதாரங்களை தொடர்ந்து இழந்து வருகின்றோம். இந்த நிலைமை மேலும் தொடருமானால் எங்களுடைய நிலை மிகவும் மோசமடையும் என்றும் கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த நிலை தொடர்ந்து இடம்பெறாமல் இருப்பதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதோடு, காட்டு யானைகளால் இவர்களுடைய சொத்துக்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளுக்கு உரிய நஷ்டஈடுகளை வழங்குவதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.